நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 17 நாள் பாசுரம் கழிந்து இன்றைக்கு 18 நாள் பாசுர சிந்தனையிலே இருக்கிறோம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல் வலியன் என்கின்ற பாசுரத்தை சற்று முன் செவிமடுத்தோம். இன்றைக்கு அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் காண இருக்கிறோம். அதாவது மிகுந்த பலமுடைய ஒரு யானை, அந்த யானையினுடைய வலிமை இருக்கிறதே, அந்த வலிமை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யானைக்குரிய வலிமையை கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் யார் தெரியுமா? நந்தகோபர். ஆயர்பாடியை காவல் காக்கின்ற கண்ணனுடைய தந்தையான நந்தகோபர். நந்தகோபனை பற்றி சொல்லும் பொழுது யானை போல் வலிமை உடையவன், உந்து மத களிற்றன் ஓடாத தோல் வலியன் என்று அவரை வியந்து போற்றுகிறாள் ஆண்டாள் பிராட்டி. அப்படிப்பட்ட தோல் வலி மிகுந்த போர்க்களத்திலே வீரர்களையெல்லாம் வென்று குவித்து எந்த நிலையிலேயும் புறமுதுகு காட்டி இவர் ஓடுகின்றவர் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நந்தகோபனுடைய மருமகள் என்று ஒருத்தியை குறிப்பிடுகிறாள். சரி, யார் அந்த மருமகள்? அவள் பெயர் நப்பின் நாய். இப்போது முதல்ல தோழிகளை எழுப்பினால் கோவில் வாசலுக்கு வந்தா ஜெய விஜயர்களை பார்த்து, கோவில் காப்பாளர்களை பார்த்து கதவை திறக்க சொன்னா, அதற்கு பிறகு உள்ளே வந்து யசோதையை எழுப்ப சொன்னாள், அதே போல் நந்தகோபனை எழும்ப சொன்னாள், பலராமனை, எல்லோரையும் அவள் வந்து அந்த காலை வேளையிலே தட்டி எழுப்புகிறாள். இந்த பாடலில் அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், வரிசையாக பட்டியல் போடுகிறாள். புதிதாக நப்பின்னை என்கின்ற ஒரு பாத்திரத்தை நம்மை சிந்திக்க வைக்கிறாள். இந்த நப்பின்னை வேறு யாரும் கிடையாது, நந்தகோபனுடைய மருமகள், நந்தகோபனுடைய சகோதரியினுடைய மகள். இந்த நப்பின்னைக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, கேசி என்று சொல்லுவார்கள், உபகேசி. அதாவது மிக நீண்ட, வெகு அழகாக நீண்ட கூந்தலை உடையவள் என்பது பொருள். பொதுவாக ஆயர்பாடி பெண்கள் பாலும் ஜோரும் நிறைய கிடைத்து அதை உண்ணுகின்ற காரணத்தினாலே குளிர்ந்த உடம்பும், அதன் காரணமாக புரதம் மிகுந்த கேசமும் நிறைய உடையவர்கள். அதை அள்ளி முடிந்து கொண்டிருப்பார்கள். ஆண்டாளுடைய கொண்டை என்று சொல்லுகிறோமே, அது ஆயர்பாடி பெண்கள் போட்டுக்கொண்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது. ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி பெண்ணாக பாவித்து கொண்டு அதுபோல் கொண்டை போட்டுக்கொண்டு, நான் முன்பே சொன்னது போல் தன் மேனி மேலெல்லாம் வெண்ணெய் நெய் இவைகளை பூசிக்கொண்டு தன் மேலேயும் அந்த வாசம் வரணும், தானும் ஒரு ஆயர்பாடி பெண், அப்படி இருந்தால்தான் கண்ணனுக்கு தன்னை பிடிக்கும் என்று கருதி கொண்டு, கண்ணனுக்கு தன்னை பிடிக்கும் என்பதை விட ஆயர்பாடி பெண்களே ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்களை ரொம்ப கொடுத்து வைத்தவர்களாக நினைக்கிறாள். அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க போய்த்தானே அவர்களுக்கு நடுவிலே கிருஷ்ணன் நடமாடினான், கண்ணன் நடமாடினான். தினந்தோறும் அவன் நடமாட்டத்தை பார்த்து கொண்டே இருந்தார்களே. அவனுடைய எத்தனை குறும்புகளை அவர்கள் பார்க்க கொடுத்து வைத்திருந்தார்கள். அவர்களிடம் அவன் எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டினான், அவன் எப்படியெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்தினான் என்றால், ஆயர்பாடியில் பிறந்தவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் அவளுக்கு ரொம்ப பிடித்த ஊராக ஆயர்பாடி இருந்தது. ஆயர்பாடி பெண்கள் இருந்தார்கள், அவர்களைப் போல் அவள் தன்னையும் பாவித்து கொண்டாள். அப்படி பாவனை செய்து கொண்ட நிலையிலே இருந்து கொண்டு அவள் இந்த பாசுரத்தை பாடுகிறாள். நப்பின்னையே, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? அப்படியே மணக்கின்ற கூந்தலை உடையவள், கந்தம் கமழும் குழலி. கொஞ்சம் கதை தருவேன். நாங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறோம், நீ வந்து இந்த ஆலய கதவு இருக்கிறதே இதை திறக்க மாட்டாயா? வந்து எங்கும் கோழி அழைத்தன கான், மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலனங்கள் கூவின கான். மாதவி பந்தல் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாக்கா அங்கே மாதவி பந்தல் என்கின்ற ஒரு இடத்தை பார்க்கலாம். பக்கத்தில் நாயக்கர், திருமலை நாயக்கர் அவருடைய மனைவி இவர்களுடைய சிலையெல்லாம் இடம்பெற்றிருக்கும். அந்த இடத்தை குறிப்பிட்டு இந்த இதில் இங்கே வந்து அந்த மாதவி பந்தல் அப்படிங்கிற அந்த அவள் குறிப்பிட்ட இதிலிருந்து தான் அந்த இடம் அமைக்கப்பட்டது. சொல்கிறா, மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கூவின கான் அப்படிங்கின்றான். மாதவி கொடின்னு அந்த காலத்தில் ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி
பரவின ஒரு இடத்தை மாதவி பந்தல் என்று சொல்லுகிறோம். அங்கே குயில்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன. நீ இதையெல்லாம் வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். இவை அனைத்தையும் நீ வந்து தயவு செய்து பார்க்க வேண்டும். நல்ல பூ பந்து இருக்கிறதல்லவா, மென்மையான பூ பந்து. அதை போன்ற கையை கொண்டவளே, கண்ணனின் புகழ் பாடுறதுக்கு தான், கிருஷ்ணனுடைய புகழ் பாடுறதுக்கு தான், அவனுடைய மேன்மையை சொல்லுவதற்கு தான் நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். எங்களுக்காக எழுந்து வந்து உன்னுடைய அழகிய அந்த வளையல்கள் இருக்கிறதல்லவா, சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்த ஏழோர், உன்னுடைய கை நப்பின்னையே உன்னுடைய கையினுடைய வளையல் ஒலி இருக்கிறதல்லவா, அந்த ஒலி எழுப்பக்கூடிய வகையிலே நீ என்ன பண்ணுற, அந்த மணி கிதவனை திறந்து எங்களை மகிழ்விப்பாயாக, எங்களை சந்தோஷப்படுத்துவாயாக. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருள். இந்த பாசுரத்தின் மூலமாக நப்பின்னை அப்படிங்கிற ஒரு பாத்திரம், நந்தகோபருடைய மருமகள் நப்பின்னையினுடைய தந்தை சுலபமாக கிருஷ்ணனுக்கு நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொடுத்துள்ள கண்ணனுடைய பத்தினியர்களில் நப்பின்னையும் ஒருவள். அந்த நப்பின்னையனுடைய தந்தை காளை மாடுகளை அடக்குகிறவனுக்கு தான் தன்கிட்ட ஒரு மாடு வைத்திருந்தான். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லுகிறோம். இந்த ஜல்லிக்கட்டில் காளையை அடக்குகின்றவர்களுக்கு பரிசுகள் தருகிறோம். அந்த காலத்தில் காளையை அடக்குகின்றவர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. இந்த தமிழர் மரபு அங்கே மதுராவிலேயும் இருந்திருக்கிறார். அந்த வகையில் கண்ணன் அந்த காளையை அடக்கி அதற்கு பிறகு நப்பின்னையை மணந்து கொண்டான் என்பது ஸ்ரீபாகவதத்தில் நமக்கு தெரிய வருகிற ஒரு சம்பவம். இன்றைய பாசுரத்தில் நப்பின்னை சிந்திக்க வைத்து, இந்த சம்பவத்தையும் நம்மை சிந்திக்க வைத்து ஸ்ரீபாகவதத்துக்குள்ளேயும் நம்மை அழைத்து செல்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. அப்படியே அவள் எப்படி மணிக்கதவத்தை திறந்து விடு என்று சொன்னாலோ, நாமும் அது போல பாவித்து இன்றைக்கு இறைவனுடைய சன்னதியில் நாம் நிற்பதாக கருதி கொண்டு கதவை திறக்க சொல்லி மானசீகமாக இன்றைக்கு நாம் பக்தி செய்வதற்கு இந்த காலை வேளையிலே அவள் நம்மை தோண்டியிருக்கிறாள் இல்லையா. நாளை 19ஆம் நாள் பாசுரம்.